ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மேக்னெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி மேக்னெட்ஸ் பற்றி பார்ட் 1 பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் மேக்னெட்டை ப்ரொடியூஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் நாம் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நாம் அயன் அண்ட் நிக்கல் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு அலாயாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அலாயில் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா, இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக அரேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நார்த்தாக இருந்தால் இந்த சைடு ஃபுல்லாக சவுத்தாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மெட்டல்லேருந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணால் கூட இந்த ஆட்டம்ஸ்லாம் யூனிஃபார்மாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதனால தான் வந்து ஒரு மேக்னெட் வந்து அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டை லாஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் இதை ஹீட் பண்ணால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட பொசிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்படி இந்த பொசிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்னொரு ஆட்டமோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். அதனால தான் வந்து ஹீட் பண்ணும்போது மேக்னெட் வந்து அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டை லாஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு இந்த மேக்னெட்ஸ்லாம் எப்படி அயனை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இது பக்கத்தில் நம்ம அயன் மெட்டல் எடுத்துகிட்டு வரும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அயன் மெட்டலில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ்லாம் யூனிஃபார்மாக அரேஞ்ச் ஆகிருக்காது. இப்போ நம்ம இதை மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தில் கொண்டு வரும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஆட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால யூனிஃபார்மாக அரேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்படி யூனிஃபார்மாக அரேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி இதுவே ஒரு மேக்னெட்டாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மெட்டல் வந்து இந்த சைடு நார்த், இந்த சைடு சவுத்தாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த மேக்னெட்டில் பார்த்திங்கன்னா இது நார்த் போலாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த அயன் மெட்டலில் பார்த்திங்கன்னா இது வந்து சவுத் போலாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் போல்ஸ், இது ரெண்டும் பக்கத்தில் வரும்போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணிக்கும். இப்படி தான் மேக்னெட்ஸ் எல்லாம் அயன் மெட்டல்ஸை அட்ராக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எதனால் மேக்னெட்டோட ஆப்போசிட் போல்ஸ் ரெண்டும் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மேக்னெட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் நார்த் டு சவுத் தான் மூவ் ஆகும். இப்போ இது பக்கத்தில் இன்னியொரு மேக்னெட் எடுத்துக்கலாம். இதில் வந்து இது வந்து சவுத், இது வந்து நார்த். இப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மேக்னெட்டையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து நார்த் டு சவுத் தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கக்கூடிய மேக்னெட்டோட நார்த் போல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை சென்ட் பண்ணும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேக்னெட்டோட சவுத் போல் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிசீவ் பண்ணும். இதனால தான் வந்து இந்த ரெண்டு மேக்னெட்ஸும் ஆப்போசிட் போல்ஸாக இருக்கும்போது அட்ராக்ட் பண்ணுது. இதே சேம் போல்ஸாக இருந்தால் இது வந்து ரிப்பல் பண்ணும். ஏன்னா இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டை சென்ட் பண்ணும், அதே மாதிரி இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டை சென்ட் பண்ணும். இதனால தான் இது ரெண்டும் ரிப்பல் பண்ணிக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். இங்கே உண்மையாகவே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நாம் இதை வந்து அட்டாமிக் லெவலில் ஸ்டடி பண்ணணும், அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸை படிக்கணும். ஏன் இதை குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு தனியாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நாம் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் வந்து அட்டாமிக் லெவலில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அட்டாமிக் லெவலில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் தான் நாம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இனி இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்க முடியும். நாம் கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் ஒவ்வொன்றையும் தேடி தேடி படிக்கும்போது தான் அது மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். இப்போ நீங்கள் புதுசாக ஏதாச்சும் படிக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து ஏன், எதுக்கு, எப்படி, எதனால் இப்படி கொஷின்லாம் உங்களுக்குள்ளே வரும். அப்படி வரும்போது நீங்கள் தான் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.